ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கதைப்படி வந்து இப்போ ஜீவா வந்து அவருடைய மனநிலையே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா வந்து அவரால் வந்து தன்னுடைய மாமனார் வீட்டிலே மொத்தமாக இருக்கிறத ஏற்றுக்கவும் முடியல. அதே சமயத்தில் இங்கே வந்து தன்னோட வீட்டில் தனக்கு மரியாதை இல்லையோ, தனக்கு முக்கியத்துவம் இல்லையோ, தான் இல்லைனாலும் எல்லாத்தையும் செய்வாங்க போல், அப்போ எதுக்கு இந்த கடைக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு. அந்த உணர்வு நியாயமான உணர்வு தான். ஆனால் அந்த உணர்வை மீனாவே இப்போ யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மீனா முடிஞ்ச வரைக்கும் வந்து இல்லை, இங்கேருந்து அவரை இழுத்து பிரித்து கூட்டு போனோம் அப்படின்னா அவங்க நினச்சதே இல்லை. அவங்களுக்கு தேவையான தேவைகள் ஏதாச்சும் பூர்த்தி ஆகலாம் அப்படி தான் கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் கூட தப்பு இல்லைன்னா சொல்லணும் பல சமயங்கள். ஏன்னா வந்து அவங்களோட ஆசையை இந்த வீட்டில் யாரும் பாதி நேரம் மதிக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஜீவானா வந்து மீனா சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரியுது. ஏன்னா இன்றைக்கே குடிச்சிட்டு அவர் பேசினது அப்படி தான் பேசினார். இதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணா இதுக்கு தான் சொன்னார், அவர் வந்து வருத்தப்பட்டார், நீ வந்து ஆனால் உன்ட்ட வேறு நிறைய இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்துருவியான்னு நினச்சாரு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இந்த ஒரு முதல் விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை ஒரு பெரிய விரிசலை கொண்டு வந்துட்டு அப்புறமா திருப்பி ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய பிரச்சனையாக வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இது அப்படின்னா ஓகேவா, அது ஜனார்த்தனன் ஜெயிச்சு கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படியே இங்கேருந்து சண்டை போடலாம் ஜீவா போனால் ஓகேவாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.